ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்கள் திலீப் பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து ஹில்ஸில் வந்து எப்படி டிரைவிங் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஹில்ஸில் வந்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து லாங் சைட் வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ வந்து நம்ம ஈஸியாக உங்களுக்கு என்னென்ன சொல்லித்தர போகிறோன்னா, இப்போது பிரேக் ஃபெயிலியர் ஆகுது, கிளச் ஃபெயிலியர் ஆகுது, கியர் பாக்ஸ் டவுன் ஆகுது. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இப்போ நான் ஹில்ஸில் இறங்கிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து லாங் சைட்டில் தான் நான் பார்த்துட்ருக்கேன். இங்கே பாருங்கள், நான் வந்து வெறும் ஆக்சலரேஷன் இதில் தான் நான் வச்சிட்ருக்கேன் நான். ஸோ எதுனா நான் பிரேக்கில் நான் காலே வைக்கலை, நான் இப்போது பிரேக்கில் நான் காலே வைக்கலை. ஸோ இப்போ எதனாலன்னா நான் லாங் சைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நான் ஆக்சலரேஷன்லேயே வண்டியை ஓட்டிகிட்ருக்கேன். நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு டிரைவிங் ஸ்டேரிங் கம்ஃபர்ட் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஈஸியாக ஹில்ஸில் நீங்கள் வந்து ரெண்டு பக்கம் இங்கே இங்கே பிடிச்சி ஓட்டினீங்கன்னா உங்கள் ரெண்டு கையும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும், பாடி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும், ரொம்ப உங்களுக்கு பெயினாக ஃபீல் பண்ணுவீங்க டிரைவிங்கில், கம்ஃபர்ட் இருக்காது. ஸோ நீங்கள் நல்லா பழகிறதுக்கு வந்து ஈஸியான டிப்பு வந்து இது தான். இப்போது நீங்கள் ஒன் ஹேண்டில் வச்சிட்டிங்கன்னா இப்போ அடுத்த இது வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு பெண்டு வருது, அந்த ஒரு பெண்டில் வந்து எனக்கு ஈஸியாக நான் திருப்புறேன் பாருங்களேன், இவ்வளோதான், ஜஸ்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் பெண்டு பாருங்களேன், அடுத்த பெண்டில் வந்து பாருங்கள், அடுத்த பெண்லேயும் நான் வந்து இருந்துட்டு ஈஸியாக நான் இப்படி இது பண்ணுறேன் பாருங்கள், அவ்வளோதான். ஜஸ்ட் ரைட் அண்ட் லெஃப்ட், ரொம்ப ஈஸியான இது தான். நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் வீடியோ இதுக்காக வேண்டி நான் வந்து லெஃப்ட் ஹேண்டில் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ரைட் ஹேண்டில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து தென் வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் பற்றி இப்போ சொன்னேன். இப்போ வந்து நான் கீர் இதை பற்றி, கீர் பாக்ஸ் ஃபெயிலியர் ஆகுது, கிளச் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்கிறேன். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கிளச்சில் காலே இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து நான் ஓட்டிகிட்டு தான் இருக்கேன், அடுத்து பெண்டு வருது, நான் கீர் சேஞ்ச் பண்ணல, நான் வாட்டுக்கு ஸ்மூத்தாக அப்படியே தான் போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டாக போனாலும் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ அடுத்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ கிளச்சு வந்து கிளச் பாக்ஸ் வந்து கிளச் பிளேட் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாமல் ஃபெயிலியர் ஆகுது ஹில்ஸில். ஸோ அந்த டைமில் வந்து இருந்துட்டு நம்ம வந்து கிளச்சு ரொம்ப இந்த இப்படி கால் வச்சுட்டே ஓட்டக்கூடாது, நம்மளுக்குன்னு இங்கே ரெஸ்ட்டில் தான் இருக்கும், வேணுங்கிறப்ப தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த டைம் அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கிளச் ஃபெயிலியர்னு ஒன்றும் ஆகாது. ஸோ தென் வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். கார் வந்து நிறைய நீங்களே பார்த்துருப்பீங்க, ரோட்டில் அங்கங்கே பிரேக் ஸ்மெல் வரும், ரொம்ப ஸ்மெல் வரும், நீங்களே கவனிச்சிருப்பீங்க, நிறைய டெமில் ஸ்டேஷன் போயிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து இருந்துட்டு பிரேக் ஸ்மெல் வரும்போது பிரேக்கில் வந்து கால் வச்சுக்கிட்டே இருக்கிறனால அந்த வீல் வந்து பிரேக் பிடிச்சிட்டே மூவ் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து பிரேக் தேய்மானம் ரொம்ப சீக்கிரம் ஆகும். ஸோ அதனால பிரேக் வந்து வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம், தென் வந்து கியர்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா சும்மா கிளச்சை மிதிக்கிறதோ தப்பு தான், ஏன்னா நீங்கள் கரெக்டான டிரான்ஸ்மிஷனில் வச்சு. இப்போ பாருங்கள், நான் தேர்ட் கியரில் தான் நான் போயிட்டுருக்கேன் நான், சரிங்களா? நான் நிறைய பேர் வந்து நியூட்ரலில் போவாங்க, நியூட்ரலில் போகிறனால நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆகும், அதனாலேயும் பிரேக் ஃபெயிலியர் ஆகும். எப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போது நீங்கள் இப்போது ஸ்பீடாக போயிட்டுருக்கீங்க, இப்போ நியூட்ரல் போட்டு போகிறீங்க, இப்போ கீரில் இருந்தேன்னா கீரோட இது வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கும். இப்போ கீரில் இருக்கனால நீங்கள் பிரேக் பிடிக்கும்போது இப்போ கீரோட ஸ்டெபிலிட்டியும் பிடிச்சி உங்களுக்கு கம்மியான இது காமிக்கும். ஸோ வந்து கீரில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக்கிங் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் நியூட்ரல் போட்டு ஓட்டினீங்கன்னா நியூட்ரலில் ஓட்டும்போது வந்து உங்களுக்கு வந்து பாடி காரோட பாடி ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பிரேக் பிடிக்கும்போது ஃபுல்லாக போய் பிடிக்கும்போது நீங்கள் நல்லா ரொம்ப ப்ரெஷர் கொடுப்பீங்க பிரேக்குக்கு. ஸோ அதனால பிரேக் வந்து சில வெஹிக்கிளில் வந்து பிரேக்கே இறங்கிடும் கீழே. ஸோ அதனால் அந்த தப்பு வேணால் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நீங்கள் வந்து கீரில் வந்து டவுனில் வந்து கீரில் ஓட்டுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வேணாம். நீங்கள் ரொம்ப சீக்கிரம் போன பெட்ரோல் என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து 1 லிட்டர் அந்த மாதிரி தான் செலவாகும் நீங்கள் போகிறதோட சேர்த்து. நீங்கள் ஏன்னா கீர்லேயே நீங்கள் ஓட்டிகிட்டு போயிடலாம் ஏன்னா. ஸோ இந்த மாதிரி பிரேக் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இது கொஞ்சம் தவுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தென் வந்து இருந்துட்டு இன்னொன்று என்ன சொன்னேன்னா, கீர் பாக்ஸ் சொல்லியிருந்தேன். இப்போ கீர் பாக்ஸ் ஃபெயிலியர் ஆகும், சில பேர் வந்து இருந்துட்டு இந்தா இங்கே கீரில் கை வச்சுட்டு இங்கேயே வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி ஓட்டுறதுனால அந்த கீர் வந்து கீரோட இது வந்து கரெக்டான நக்கிள்ஸ் வந்து கரெக்டான இதில் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இருந்துட்டு கீருக்கு நம்ம வந்து ப்ரெஷர் மேலே வச்சோம்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட பாடி ப்ரெஷர் வந்து அதில் போகும்போது ரொம்ப வந்து நம்மளுக்கு வந்து தேய்மானம் ஆகும், ரொம்ப மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக கீர் பாக்ஸ் மாற்றி சேஞ்ச் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் வந்து கீர் எல்லாம் டைட் ஆகும், உங்களுக்கு சீக்கிரம் வந்து உங்கள் நியூ வெஹிக்கிள் வந்து சீக்கிரமாக பழசாயிரும். ஸோ அதனால வந்து இருந்துட்டு அதையும் கொஞ்சம் தவறுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் கொடுத்துருக்க இது வந்து டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Any good and bad comments, just comment me in my inbox. So thank you friends.